உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். சங்கீதம் 91:1. உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர் எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கியிருப்பவர். திருப்பாடல்கள் 91:1. Whoever dwells in the shelter of the Most High will rest in the shadow of the Almighty. Psalms chapter 91 verse 1. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒரு கிறிஸ்தவன் எப்போதும் உன்னதமான தேவனின் மறைவை தேட வேண்டும். சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவதை அவன் வாஞ்சிக்க வேண்டும். ஏனென்றால் அவன் சந்திக்கும் போராட்டங்கள், எதிராளிகள் அநேகம். தாவீது சவுலினால் அதிகம் துன்பத்துக்குள்ளாக்கப்பட்டான். எப்படியாகிலும் தாவீதை கொன்று போட வேண்டும் என்று சவுல் பல வழிகளில் முயற்சித்தான். ஏழை தாவீது எப்படியாக தேவனை சார்ந்து அண்டி அவரது நிழலை, அதாவது பாதுகாப்பை வாஞ்சிக்கிறான் பாருங்கள். எனக்கு இறங்கும் தேவனே, உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொள்ளுகிறது. விக்கினங்கள் கடந்து போகும் மட்டும் உமது செட்டையின் நிழலிலே வந்து அடைவேன் என்று சங்கீதம் 57:1 கூறுகிறதை பார்க்கிறோம். ஆம், உன் துன்ப வேளையில் நீ அவருடைய நிழலில் பாதுகாப்பாயிருப்பாய். அவர் சர்வ வல்லவர் என்பதை மறவாதே. அவர் தம்முடைய உன்னத ஞானத்தை கொண்டு உன்னை பாதுகாத்து வழி நடத்த வல்லவராயிருக்கிறார். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. புயலை போன்ற சோதனையில் தேவனை அறியாத மக்களால் வரும் போராட்டங்கள் மத்தியில் அவர் உனக்கு நிழலாயிருப்பார். கொடூரமானவரின் சீரல் மதிலை மோதியடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில் நீர் ஏழைக்கு பலனும், நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும், பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும், வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானீர் என்று ஏசாயா 25:4 பார்க்கிறோம். ஏழையும் எளியவனுமான என்னை நினைத்தருளும் என்று ஜெபி. அவ்விதமான ஜெபத்தை தேவன் ஒரு காலம் தள்ளவே மாட்டார். தேவன் தம்முடைய பிள்ளைகளை தனக்கு சொந்தமானவர்கள் என்று எப்போதும் அணைத்து கொள்ளுகிறார். எவ்வளவு பெரிய பாதுகாப்பு பாருங்கள். நீ என் ஜனம் என்று சொல்வதற்காக நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கின்றேன் என்று ஏசாயா 51:16 பார்க்கிறோம். உன்னுடைய வாழ்க்கையில் எந்த வேளையிலும் சூழ்நிலையிலும் தேவன் மறைவை தேடு. அதுவே மெய்யான அடைக்கலம்.